சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு, பான் மற்றும் ஆதார் கார்டு ரெண்டுத்தையும் இணைக்காதவங்களுக்கு பாத்தீங்கன்னா மிக முக்கியமான அதிர்ச்சி தரும் தகவல் இப்போ ஒண்ணு வெளியாயிருக்கு. உடனே பான் கார்டோட ஆதார் எண்ணை இணைக்காதவங்களுக்கு தானே எனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க. அப்பதான் இதுல இருக்கக்கூடிய என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெளிவா புரியும். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்னு சொல்லிட்டு போங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ்மே பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போயிட்டு சேர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பான் மற்றும் ஆதார் கார்டு அப்படிங்கிறது அனைவருக்குமே வந்து மிகவும் முக்கியமானதுன்னே சொல்லலாம். ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா தனி மனிதனோட அடையாளமே இந்த ஆதார் கார்டு தான். கொஞ்ச நாளைக்கு முன்ன பாத்தீங்கன்னா பிறப்பு சான்றிதழ் தான் வந்துட்டு அனைத்திற்கும் யூஸ் பண்ணணும், அதுதான் அடையாள சான்றா எல்லாக்கிட்டையும் காமிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஆனா எங்கேயுமே இது வரைக்கும் பிறப்பு சான்றிதழ் என்கிறது ஒரு முக்கியமான ஆவணமாவே கருதப்படல. ஆதார் கார்டு தான் இப்ப வரைக்குமே மிக மிக முக்கியமான ஆதாரமா கருதப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பான் கார்டு எடுத்துட்டீங்களா யாரெல்லாம் சேலரி வாங்குறீங்களோ அவங்களுக்கு இந்த பான் கார்டுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க எல்லா இடத்துலயும் பான் கார்டுங்கிறது தான் மிக அவசியமான ஒன்றாவும் கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு. நீங்க டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்றது எதுவா இருந்தாலுமே உங்களோட பான் கார்டு வச்சுதான் உங்களோட நிலையை வந்துட்டு அறிய முடியும். இந்த நிலையில பான் கார்டு மற்றும் ஆதார் கார்டு ரெண்டுத்தையும் இணைக்காதவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி தரும் தகவலாம் ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. பான் மற்றும் ஆதார் கார்டினை இணைக்கும்படி மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் தற்போது வரையிலும் பலரும் இணைக்காமல் இருந்து வருகின்றனர். இந்நிலையில் ஜூன் மாதம் வரையிலும் பான் கார்டுடன் ஆதாரை இணைப்பதற்கு அவகாசம் வழங்கப்படுகிறது. இது மட்டுமின்றி தற்போது பான் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைக்காமல் வைத்திருப்பவர்களுக்கு மத்திய அரசு ஒரு எச்சரிக்கையையும் நோட்டீஸையும் அனுப்பி வருகிறது. பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த வணிக நிறுவனங்கள் பொதுமக்களின் வருமானத்திற்கு ஏற்றவாறு ஆதார் மற்றும் பான் இணைப்பின் அடிப்படையில் 0.1% முதல் 10% வரையிலும் TDS கழிக்கப்பட்டு வருகிறது. இதை பத்தி நான் லாஸ்டா சொல்றேன். ஆனால் பான் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைக்காதவர்களுக்கு 20% வரையிலும் TDS கழிக்கப்படும் என சம்பந்தப்பட்ட பொதுமக்களுக்கு வரிவிலக்கு துறை அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பி வருகின்றனர். எனவே உடனடியாக பான் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைக்கும்படி எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா பான் மற்றும் ஆதார் கார்டு ரெண்டுத்தையும் வருகின்ற ஜூன்குள்ள இணைச்சிருங்க அப்படின்ற மாதிரி கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட் ஒன் அதிர்ச்சி தரும் தகவல் என்னன்னா எல்லாருக்குமே வேலைக்கு போறீங்க அப்படின்னா சோ TDS ஒரு டாக்ஸ்ன்றது வந்து புடிப்பாங்க. அந்த டாக்ஸ் பாத்தீங்கன்னா பான் மற்றும் ஆதார் கார்டு இடைக்காத அவங்களுக்கு 20% வரையும் வந்துட்டு TDS பிடித்தம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் பீப்புளுக்கு 0.1%ல் இருந்து 10% தான் TDS புடிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவு யாரெல்லாம் இணைக்காம இருக்கீங்களோ இணைக்கிறதுக்கு பாருங்க. மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.